மாணவர்களுக்கு வணக்கம் சென்ற வகுப்பில் உயிரளபடை வரை பார்த்திருந்தோம் இந்த உயிரளபடை செய்யொலிசை அளபடை இன்னிசை அலபடை சொல்லிசை அலபடை என மூன்று வகைப்படும் என்பது நாம் அறிந்த ஒன்று தான் இதில் இப்போ செய்யலிசை அலபடையை பற்றி நாம் காண்போம் செய்யொலிசை அளபடை அதாவது புலவர் ஒரு பாடலை இயற்றுகின்றார் அந்த பாடலை வாசித்து பார்க்குறாரு அவர் அவ்வாறு வாசிக்கும்போது அந்த பாட்டில் இடையில் ஓசை நயம் குறைவதாக அவர் உணர்கின்றார் அப்போ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த பாட்டில் இருக்கிற நெடில் எழுத்தை அளபெடுக்க வைக்கிறார் நெடில் போது அந்த ஓசை நயம் சரி செய்யப்படுகின்றது இவ்வாறு பாடலில் ஓசை நயம் குறையும் போது நெடில் எழுத்துக்கள் அளபெடுக்கும் அவ அந்த அளபெடுத்ததை நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா அதற்கு இனமான குரில் எழுத்து பக்கத்தில் இருக்கும் இனக்குரில் எழுத்து அப்படின்னா என்ன டீச்சர் அப்படின்னு நீ கேட்கலாம் இனக்குறில் எழுத்துனா இப்போ ஆ இது நெடில் இதுக்கு அ குரில் ஈ இதுக்கு இ குரில் ஊ இதுக்கு உ குரில் ஏ இதுக்கு ஏ குரில் அப்போ ஐக்கு என்ன டீச்சர் அப்படின்னா ஐக்கு வந்து எழுத்து ஈ அது ஈ அப்படிங்கிற ஓசையில் முடியுது இல்லையா அதனால் அதுக்கு இ ஈ அதுக்கு ஓ ஊ அது ஊல முடியுது இல்லையா ஸோ அதுக்கு ஊ தான் குரில் எழுத்து சரியா அதற்கு இன குரில் எழுத்து அருகில் இருக்கும் இல்லையா இப்போது இதுக்கு மூன்று மாத்திரை நெடிலெழுத்துக்கு ரெண்டு நெடிலெழுத்துக்கு ரெண்டு மாத்திரை அதுக்கு அருகில் இருக்கிற குரிலுக்கு ஒரு மாத்திரை ஆக மொத்தம் மூணு மாத்திரை சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செயல் அளபடை மூன்று இடங்களில் வரும் அதாவது மொழிக்கு முதல்ல இடையில கடையில் மொழினா சொல் ஒரு சொல்லினுடைய முதலையும் வரலாம் இடையிலையும் வரலாம் கடையிலையும் வரலாம் சரியா இப்படி செய்யுள் மூன்று இடங்களில் வரும் இதுக்கு நம்ம சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் ஓதல் இதில் மொழிக்கு முதல்ல அளவெடுத்துருக்குது உரா உரா இதுக்கு மொழிக்கு இடையில் அளபெடுத்துருக்குது படா இதுக்கு மொழி இறுதியில் அளபெடுத்துருக்குது சரியா இப்படி அலபடை மூன்று இடங்கள்லையும் நடைபெறும் இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக ஒரு திருக்குறளை காண்போம் என்ன திருக்குறள் அப்படின்னா ஓ ஓதல் வேண்டும் ஒலிமால்கும் செய்வினை ஆ அதும் என்னும் அவர் ஓ ஓதல் இது ஓதல்னு படிக்கக்கூடாது ஓ ஓதல் அப்படி தான் சொல்லணும் அதில் ஓ ஓதல் ஓ அளப்படுத்திருக்கு அது அதனுடைய அருகில் அதனுடைய இனக்குறில் ஓ இருக்குது அடுத்த வரியில் பார்த்தீங்கன்னா ஆதும் அதில் ஆ அளப்படுத்துருக்கு அதுக்கு அரு அருகில் அதனுடைய இனக்குறில் அ இருக்குது சரியா நன்றி மாணவர்களை அடுத்த பதிவில் உயிரிழப்படையின் மற்றொரு வகையான இன்னிப்பி இன்னிசை அளவடையை பற்றி பார்ப்போம் நன்றி